ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணால் முடி கொட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் வந்து ஒரு கெமிக்கல் சர்வீஸ், ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். ஆனால் அது வந்து சேஃபாக பண்ணால் முடி கொட்டவே கொட்டாது. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர், என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து 10 டைம் 12 டைம் கூட பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க முடி நல்லா லாங்காக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து நம்ம எப்படி அதை பார்த்துக்குறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குன்னு வேணுன்ற ஷாம்பூ, கண்டிஷ்னர், சீரம்லாம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் அப்பப்போ ஸ்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஆயில் மசாஜ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறதுனால முடி கொட்டாது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கேர், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் நல்ல வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியம். நல்ல பிராண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட்னிங் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணணும். சில பேர் வந்து ஓனாக வீட்டிலலாம் செஞ்சிடுறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு இதை வாங்குறாங்க, வாங்கிட்டு எந்த அளவெல்லாம் தெரியாமல் கரெக்டாக அப்படியே போடாமல் ஏதோ ஒன்று போட்டு வெயிட்டிங் டைம்லாம் ஃபாலோ பண்ணாமல் செய்கிறாங்க. அது மாதிரி பண்ணும்போது அப்படியே ரூட்டோட வந்துடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஓனாக செய்யாதீங்க. இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ். சிலதெல்லாம் ஓனாக செய்யலான்ற மாதிரி இருக்குது. இன்னும் சிலது நம்ம ஓனாக செஞ்சுக்கக்கூடாது. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் தான் நமக்கு செய்யணும். அதில் தேர்ச்சி பெற்றவங்க அதை செஞ்சால் தான் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால் சில சர்வீசஸை நீங்கள் போய் பார்லர்களில் செஞ்சுக்கோங்க. ஓனாக ட்ரை பண்ணாதீங்க.